சாந்தி, 3/5/2024, சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த துக்கராமத்தை உயிருடன் இருந்து கொண்டு விவாக ரத்து செய்துவிடுங்கள். ஏனெனில் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: குழந்தைகளை தந்தை எந்த ஒரு சிறிய முயற்சியை செய்ய சொல்கிறார்? குழந்தைகளை தந்தை எத்தகைய ஒரு மிகச்சிறிய முயற்சியை செய்ய சொல்கிறார்? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரியாகும், இதன் மீது வெற்றி அடையுங்கள். இந்த சிறிய முயற்சியை மட்டுமே செய்ய சொல்கிறேன். நீங்கள் சம்பூர்ண பாவனமாக ஆக வேண்டும். பதீதத்திலிருந்து பாவனம் என்றால் அதாவது பாரசாவதாகும். இரும்பை தங்கமாக்கக்கூடிய அந்த விசேஷமான கல் அதுதான் பாரஸ். பாரசாகக்கூடியவர்கள் கற்களாக ஆக முடியாது, தங்கமாக ஆகக்கூடியவர்கள் கற்களாக ஆக முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மலர்களாக ஆகும் பொழுது தந்தை உங்களை கண்களில் உட்கார வைத்து கூடவே அழைத்து செல்வார். ஓம் சாந்தி. நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக ஆவதில் அதிக முயற்சி தேவைப்படுகின்றது. ஏனெனில் மாயையின் பிரபாவம் இருக்கின்றது. எவ்வளவு பெரிய பெரிய கட்டிடங்கள் 50 மாடி 100 மாடிகளை உருவாக்குகின்றனர். சொர்க்கத்தில் இவ்வளவு மாடிகள் இருக்காது. இன்றைய நாட்களில் இங்குதான் இவ்வாறு உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். அங்கு மாடிகள் போன்றவை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கு சத்தியுகத்தில் அதிகமான நிலங்கள் இருக்கும், இங்கு நிலங்களே கிடையாது. ஆகவேதான் நிலத்தின் விலை மிகவும் அதிகரித்து விட்டது. அங்கு நிலத்திற்கு விலையே கிடையாது, நகராட்சி வரிகளும் இருக்காது. யாருக்கு எவ்வளவு நிலங்கள் தேவையோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு தந்தையின் ஞானத்தின் மூலம் அங்கு உங்களுக்கு அனைத்து சுகங்களும் கிடைத்து விடுகின்றன. அங்கு செலவே ஆகாது, அளவற்ற செல்வங்கள் இருக்கும். பணத்திற்கு மதிப்பு இருக்காது. அதிகமான செல்வம் இருந்தால் என்ன செய்வது? தங்கம், வைரம், முத்துக்களினால் மாளிகைகளை கட்டிவிடுகின்றனர். இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளவு ஒரு அறிவு கிடைத்திருக்கின்றது. கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டிற்கு முன்பு சொர்க்கம் இருந்ததாக கிறிஸ்தவர்கள் கூறுகின்றனர். அது பின் நாட்களில் வந்ததால் அதற்கு சக்தி இருக்கின்றது. அனைவரும் கற்றுக்கொள்வதற்காக அவர்களிடத்தில் செல்கின்றனர். ஏனெனில் அவர்களிடத்தில் ஃப்ரெஷ்ஷான புத்தி இருக்கின்றது. அவர்களுக்கு முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. சத்தோ ரஜோ தமோவில் வருகின்றனர் அல்லவா? அனைத்தையும் அயல் நாட்டிலிருந்துதான் கற்றுக்கொள்கின்றனர். மாளிகைகள் உருவாக்குவதில் நேரம் அதிகம் தேவைப்படாது. ஒருவரது புத்தியில் வந்தது, பிறகு விருத்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவர் உருவாக்கிவிட்டால் பிறகு பலர் உருவாக்கி விடுகின்றனர். புத்தியில் வந்து விடுகின்றதல்லவா? உங்களிடத்தில் உயர்ந்த விஞ்ஞானத்தின் புத்தி இருக்கும். உடனடியாக மாளிகையை கட்டிவிடுவீர்கள். இங்கு கட்டிடம் அல்லது கோயில் கட்டுவதற்கு 12 மாதம் ஏற்படுகின்றது. அங்கு பொறியாளர் அதாவது இன்ஜினியர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார். அதுதான் தங்கயுகமாகும். கல் போன்றவைகள் இருக்கவே இருக்காது. பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையிடத்தில் படித்து கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் நீங்கிவிடும், சிவாலயத்திற்கு சென்று விடுவீர்கள்.
சந்திரகாந்த வேதாந்தத்திலும் இந்த கதை இருக்கின்றது. படகு எப்படி செல்கின்றது? இடையில் இறங்குகின்றனர். எந்த பொருளிலாவது உள்ளம் ஈடுபட்டு விடுகின்றது. பிறகு படகு சென்று விடுகின்றது. இந்த பக்தி மார்க்கத்தினுடைய சாஸ்திரம் மீண்டும் உருவாகும். நீங்கள் படிப்பீர்கள். பாபா வருகின்ற பொழுது பிறகு இவை அனைத்தையும் விட்டு விடுவீர்கள். அனைவரையும் அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கின்றார். இது சதா புத்தியில் இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, பாபாவின் கட்டளைகளை பாலனை செய்வதற்காக நான் ஆத்மா சகோதரன் சகோதரன் என்ற நினைவில் இருக்கின்றேன். பூர்வ மத்தியில் நடுவில் நான் வாசம் செய்கின்றேன். நான் எல்லையற்ற தந்தையின் குழந்தை. இது என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் என்ற நினைவுகளில் இருக்க வேண்டும். ஆத்மா அபிமானியாக ஆகக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்காக தனது அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். மாயாவை வசப்படுத்துவதற்கான எந்த மந்திரம் கிடைத்திருக்கின்றதோ அதனை நினைவு செய்து சதா சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். எந்த மந்திரம் மாயாவை வசப்படுத்துவதற்காக கிடைத்திருக்கின்றதோ அதை நினைவு செய்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். வரதானம் பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவு ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கும் நாடகம் என்ற பிந்துவின் நினைவை ஏற்படுத்தக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுக. விளக்கம், எந்த குழந்தைகள் எந்த ஒரு விஷயத்திலும் கேள்வி எழுப்பவில்லையோ சதா பிந்து ரூபத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு காரியத்தில் மற்றவர்களுக்கும் நாடகத்தின் பிந்துவை நினைவுபடுத்துகிறார்களோ அவர்கள்தான் விக்ன விநாசக் என்று கூறப்படுகின்றனர். அவர்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக்கி வெற்றி என்ற லட்சியத்தின் நெருக்கத்தில் அழைத்து வருவார்கள். அவர்கள் எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பிராப்தியை பார்த்து குஷியடைந்து விடமாட்டார்கள். ஆனால் எல்லையற்ற வெற்றி மூர்த்தியாக இருப்பார்கள். சதா ஏக்ரஸ் ஒரே சிரேஷ்ட ஸ்திதியில் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் தனது வெற்றியின் சுயஸ்தித்தியின் மூலம் தோல்வியையும் மாற்றி அமைத்து விடுவார்கள். ஸ்லோகன், ஆசீர்வாதம் அடைவது மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது மிக விரைவாக மாயாஜி தாகிவிடுவீர்கள். ஆசீர்வாதம் அடைவது மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது மிக விரைவாக மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.